Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜஞ்சுமாக உயிரோடு இருக்கிறவரே, நீர் ஒருவரே நல்லவர், வல்லவர், தூயவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வலோக நியாயாதிபதி. அந்தீரிக்கரீச்சதரீகலீச்சந்தீரிக்கரீச்சதரேகரேச்சதரேகரேச்சதரேச்சதரேச்சே. நீர் ஒருவரே தூயவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வலோக நியாயாதிபதியே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இறை வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். வேதத்தில் உள்ள சத்தியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் அகக்கண்களை திறந்தருளும். குழந்தைகளை அதிகமாக அன்பு செய்யும் நல்ல இயேசுவே, சிறுவன் என் வாயில் இருந்து கொண்டு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். இயேசு வந்த வீட்டில் அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் நிறைவாக இருக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வீட்டிற்கு வரும்போது, ராஜாதி ராஜா நம்ம வீட்டிற்கு வரும்போது தனியாக வரமாட்டார். அவரோடு பிதாவும் பரிசுத்த ஆவியாரும் ஏராளம் தூதர்களும் கூடவே வருவார்கள். அப்பொழுது பரலோக பேரானந்தம் உங்கள் வீட்டில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு நாள் தன் வீரர்களை அழைத்து, நீங்கள் நஞ்சாக பணி செய்கிறீர்கள், உங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன பரிசு வேண்டுமோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னாராம். எல்லா வீரர்களும் அரசன் சொன்னபடியே செய்தார்கள். வீரர்கள் எல்லாரும் கொடுத்த பேப்பரை படித்து கொண்டிருந்த பொழுது, ஒரே ஒரு வீரர் மட்டும், எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம், அரசர் என் வீட்டிற்கு வந்தால் போதும் என்று எழுதியிருந்தாராம். வீரர்கள் கிட்ட எல்லா பரிசுகளையும் வாங்கி கொடுத்த பிறகு அரசன் தன் மந்திரியை அழைத்து, நான் இந்த வீரருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றாராம். அந்த வீரர் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார். அந்த கிராமத்திற்கு செல்ல ரோடு கிடையாது, கரண்ட் இல்லை, தண்ணீர் இல்லை. அமைச்சர் அந்த வீரருக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்தார். அதன் பின் ராஜா அந்த வீரருடைய வீட்டிற்கு போய் ஏராள அன்பளிப்புகளை கொடுத்தார். உங்கள் வீட்டிற்கு அழைத்தால் அவர் உங்களுக்கு இவ்வுலக செல்வங்களையும் மறு உலக செல்வங்களையும் நிறைவாக கொடுப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கு 1 அதிகாரம் 29 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு ஒரு நாள் பேதுரு அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார். அங்கே காய்ச்சலாக இருந்த பேதுருவின் மாமியாரின் கையை பிடித்து தூக்கிவிடவே காய்ச்சல் நீங்கி சுகம் பெற்றார். பிரியமானவர்களே, இவ்வுலக அரசர்கள்
உங்களுக்கு பரிசுகளை கொடுக்கலாம், ஆனால் விண்ணக கொடைகளை கொடுக்க முடியாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே விண்ணக கொடைகளை கொடுக்க முடியும். உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே எங்கள் வீட்டிற்கு வாரும் என்று கூப்பிடுங்கள். கூப்பிடும் எல்லோருக்கும் பதில் கொடுக்கும் தெய்வம் நம் தெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார். விசுவாசத்தால் அன்பு தந்தையை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்த ஒரு நிகழ்வு. 4 வயது நிரம்பிய ஒரு சிறுமியுடைய தந்தைக்கு பயங்கர காய்ச்சல். மருந்து எடுத்தும் சுகம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் அதிகரித்து கொண்டே இருந்தது. மருத்துவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி நின்றார்கள். மருத்துவமனையில் தந்தையை பார்க்க சென்ற சிறுமி தந்தையின் தலையில் கையை வைத்து, இயேசுவே அப்பாவை சுகப்படுத்துங்கள் என்று ஜெபித்தாளாம். உடனே காய்ச்சல் நின்று போயிற்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு நாமத்தை சொல்லி வல்லமையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நோயுற்றவர்களை சுகப்படுத்துவார். சிறுமியின் ஜெபத்தை கேட்டு தந்தைக்கு சுகத்தையும் குடும்பத்திற்கு மனமகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்த ஆண்டவரை எங்கள் வீட்டிற்கு வாரும் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் உங்கள் வீட்டிற்கு வருவார். அவர் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வார். உங்கள் குடும்பம் வறுமையில் இருக்கின்றதா? வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகின்றார்களா? இயேசப்பாவிடம் ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு உயர்ந்த வேலையை உயர்ந்த சம்பளத்தில் எடுத்துக் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து வேதம் வாசித்து தியானித்து வல்லமையோடு ஜெபியுங்கள். இறை பிரசனம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். கூடுதல் கூடுதல் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சக்கியு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசுவை பார்க்க அதிகம் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். எரிகோ வழியாக செஞ்சு கொண்டிருந்த இயேசுவை எப்படியும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மக்கள் திரளாக கூடியிருந்ததாலும் சக்கையு குட்டையாக இருந்ததாலும் இயேசுவை அவரால் பார்க்க முடியவில்லை. எப்படியும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற விடாமுயற்சியில் முன்னே ஓடி சென்று ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். லூகா 19:5-10 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காய் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சக்கேயுவின் உள்ளத்தை நன்றாக அறிந்திருந்த இயேசு, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பரிசுத்தர் சக்கேயுவின் வீட்டிற்கு வந்ததும் சக்கேயுவின் பாவக்கட்டு உடைந்தது. சக்கேயு பாவ பரிகாரமும் செய்வதாக வாக்களித்தார். இயேசு சக்கேயுவின் பொருட்டு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றார். குடும்ப தலைவர் மனமாறினார். குடும்பம் முழுவதும் மீட்பை பெற்றுக் கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான குடும்ப தலைவர் தலைவிகளே, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யுங்கள். பாவ வழியில் சேர்ந்த எல்லா பணத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். தான தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு மீட்பையும் இன்னும் பல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். திருடிய பணத்தையும் கொள்ளையடித்து சேர்த்த பணத்தையும் பிறரை ஏமாற்றி அபகரித்து கொண்ட பணத்தையும் செல்வத்தையும் அதிகமாக வட்டி வாங்கிய பணத்தையும் கொண்டு
உங்கள் வீட்டை கட்டினால் அல்லது குடும்பத்தை கட்டி எழுப்பினால் நீங்கள் எல்லோரும் குடும்பமாக அழிவது நிச்சயம். ஆகவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட பாவ அறிக்கை செய்யுங்கள். அபகரித்துக் கொண்ட பணத்தை திருப்பி கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார். இறை பிரசனம் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் இருக்கும். ஒன்பதாவது அதிகாரம் 23-26 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்ற பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. துலகை கூட தலைவர் யாயீர் என்பவர் இயேசுவிடம் வந்து, என் மகள் இப்போதுதான் இறந்தாள், எனவே நீர் வந்து உம் கையை அவள் மேல் வையும், அவர் உயிர் பெற்று எழுவாள் என்றார். யாயீரின் விசுவாசத்தை கண்ட இயேசு உடனே எழுந்து யாயீரின் வீட்டிற்கு சென்றார். அங்கே மரித்து போயிருந்த சிறுமியின் கையை பிடித்து தூக்கி விடவே அவர் உயிர் பெற்று எழுந்தாள். பிரியமானவர்களே, நோய் நொடிகளினாலோ, கொடிய மனிதர்களுடைய பொல்லாத வார்த்தைகளினாலோ, கடன் பிரச்சனைகளினாலோ, பொறுப்பற்ற கணவர் மனைவி பிள்ளைகளினாலோ, வறுமையினாலோ அதிகமாக அழுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மரித்து கொண்டிருக்கின்றீர்களா? புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்க வல்ல இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் வர வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, புத்துயிர் கொடுக்க வல்லது. வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். உயிரச்சே கடக்கும் உங்கள் வாழ்க்கையை உயிர் பெற்று எழ செய்பவர் புது வலிமையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்க, ஆட்சி தேற்றி அரவணைக்க இயேசு இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகு தொலைவில் இல்லை, உங்களோடு இருக்கின்றார், உங்களுள் இருக்கின்றார். இதோ நான் வாசற் படியில் நின்று உங்கள் கதவை தட்டுகின்றேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்கிறார் நம் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, இயேசு என் உள்ளத்திற்குள்ளும் என் இல்லத்திற்குள்ளும் இருக்கின்றார். எனக்கு எந்த தீங்கும் வராதபடி அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பார் என்று நம்புங்கள். அப்பொழுது இயேசு வந்த வீட்டில் அன்பும் அமைதியும் ஜெபமும் தபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் துதி ஆராதனைகளும் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசேயர் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். இயேசுவும் அழைப்பை ஏற்று அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார். அழைத்த பரிசேயர் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அவரை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தார். லூகா 7வது அதிகாரம் 44-46 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் எஞ்சஞ்சுமாக இருக்கின்றார். ஆகவே குடும்பத்தில் மரியாதை குறைச்சலாக நடக்கக்கூடாது, குடிக்க கூடாது, போதை பொருட்களை உபயோகிக்க கூடாது, குடும்பத்தில் பொய் புரணி சண்டை சச்சரவுகள் இருக்கவே கூடாது, சிலைகளை வழிபடக்கூடாது,
ஆண்டவரை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்ய வேண்டும். சினிமா சீரியல்களை பார்க்கவே கூடாது. அப்பொழுது இயேசு வந்த வீட்டில் அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் நிறைவாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபிப்போம். செஞ்ச இடமெல்லாம் நன்மையே செய்த நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது பிரசன்னத்தை எங்கள் வீடுகளில் உணர்ந்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ அருள்தாரும். ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க அருள்தாரும். ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். இயற்கையின் சீற்றங்களோ, கொடிய கொள்ளை நோய்களோ, தீவிரவாத வெறி செயல்களோ, விஷப்பூச்சிகளோ, மிருகங்களோ, கொடிய மனிதர்களோ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அழித்து விடாதபடி எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானம் சமாதானமே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.